பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் திருப்பேராலே ஆமேன். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கர்த்தாவே, எங்கள் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் நீரே எங்கள் அடைக்கலம், ஆதரவு. நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். இந்த கடினமான நாட்களிலே தேவனுடைய பாதத்திலே மிகுந்த நம்பிக்கையோடும் எதிர்நோக்குதலோடும் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் இந்த காணொளி ஆராதனை மூலமாக நாங்கள் ஆங்காங்கு எங்கள் இல்லங்களிலே உம்மை நோக்கி பார்க்க, நாங்கள் ஆவியிலே உம்மோடு ஐக்கியப்பட, எங்கள் திருச்சபை விசுவாசிகள் எல்லாரோடும் நாங்கள் இணைந்திட கர்த்தர் நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பேற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மகிமின் பிரசன்னத்தை எங்கள் எல்லார் மத்தியிலும் கட்டளையிட்டு நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் எங்கள் ஆவியிலிருந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் வழியாய் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அருமையான திருச்சபையின் அன்பர்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு நாம் நன்றியையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டிய மக்கள். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை சூழ்ந்து கொண்டார், தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை வழிநடத்தி இருக்கிறார், நம்மை எல்லா நிலைகளிலும் ஆண்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துகிற மக்களாக நாம் புதுவாழ்வு பாடல் புத்தகத்தில் 26 பாடல், தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். முதல் கவி, 2 கவி, 5 கவி மாத்திரம் நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை.
மகிமைப்படுத்தி நாம் பாடின பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் புது வாழ்வு பாடல் புத்தகத்திலே 176 பாடல் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை மிகப்பெரிய திருப்பணிக்கு அழைக்கிறார் அந்த உணர்விலே நம்மை அர்ப்பணிக்கின்ற வண்ணமாக அதே நேரத்தில் நம் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்ற உணர்வில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோம் அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ இந்த பாடலிலும் முதல் 2 கவிகளையும் 5வது கவியையும் மாத்திரம் நாம் பாடலாம் கவலை நாடுமே
கத்தரை மகிமைப்படுத்தி பாடினோம். நாம் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் கத்தருடைய நாமத்தில் கூடி வருகிறோமோ, அவரை மகிமைப்படுத்தி அவருடைய திருப்பெயரை உயர்த்துகிறோமோ, அங்கே கத்தர் வல்லமை உள்ளவராக இறங்கி வருகிறார். நம்மத்தில் அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வில் நாம் இந்த ஜீவனுள்ள கத்தரை நாம் தொழுது கொள்ளுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். தொடர்ந்து நம்மை கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவோம். பாவ அறிக்கைக்காக கர்த்தருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம் பாவங்களின் நிமித்தம், குற்றங்களின் நிமித்தம், குறைவுகளின் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி கர்த்தருடைய பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்ற உறுதியிலே நம்மை தாழ்த்தி இரண்டாம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து உணர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும்
உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக, ஆமேன். உட்காரலாம். இந்த நாளுக்குரிய வேத பாடங்கள் நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் பாடமாக 1 பேதுரு 2 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 1 Peter chapter 2 verses beginning from 1 onwards. The first lesson for today is taken from the book of 1 Peter chapter 2 verses beginning from 1 to 10. Therefore, rid yourselves of all malice and all deceit, hypocrisy, envy, and slander of every kind. Like newborn babies, crave pure spiritual milk so that by it you may grow up in your salvation. Now that you have tasted that the Lord is good, as you come to him, the living stone, rejected by men, but chosen by God and precious to him, you also, like living stones, are being built into a spiritual house to be a holy priesthood, offering spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. For in scriptures it says, "See, I lay a stone in Zion, a chosen and precious cornerstone, and the one who trusts in him will never be put to shame. Now to you who believe, this stone is precious, but to those who do not believe, the stone the builders rejected has become the capstone, and a stone that causes men to stumble and a rock that makes them fall. They stumble because they disobey the message, which is also what they were destined for. But you are a chosen people, a royal priesthood, a holy nation, a people belonging to God, that you may declare the praises of him who called you out of darkness into his wonderful light. Once you were not a people, but now you are the people of God. Once you had not received mercy, but now you have received mercy." Here ends the first lesson. Praise be to thee, O God. தொடர்ந்து சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வேத பாடம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் அதிகாரம் 20 வசனங்கள் 19 முதல் 23 முடிய. யோவான் 20 அதிகாரம் வசனம் 19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இருந்த இடங்களிலே 345 பாமாலை பாடுவோம்.
சேதம் அற யாவும் வர கத்தர் ஆதரிக்கிறார். இந்த பாடலிலே முதல் நான்கு கவிகளையும் எட்டாம் கவியையும் மாத்திரம் நாம் பாடுவோம். கடினமான நேரத்தில் இருக்கிறோம், சேதங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, இக்கட்டுகள் கஷ்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, பயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றின் மத்தியிலே ஆதரிக்கின்ற ஜீவனுள்ள கர்த்தர் ஒருவர் நமக்கு உண்டு என்ற உறுதியிலே இந்த பாமாலையை பாடுவோம். சேதம் அற யாவும் வர கர்த்தர் ஆதரிக்கிறார். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதமான கர்த்தருடைய பிரசன்னம் மிகுந்திருக்கிற இந்த காலை வேளைக்காக, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் இந்த காணொளி மூலமாக இணைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய திகில்கள், பயங்கள், ஏமாற்றங்கள், விரக்திகள், கண்ணீர், வேதனை இவற்றின் மத்தியிலே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தர் நம்மை எல்லா நேரங்களிலும் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். காரணம், நம் கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் நம்முடைய இருதயங்களோடு இணைகிற கர்த்தர். God always aligns himself with all of us. He experiences or he understands all our heart's throbs. ஆகினால நம் இருதயத்தின் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான நாளிலே நாம் சிந்திக்க கர்த்தரால் நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, அருட்பணி வெளிப்பாடாகிய கிறிஸ்துவின் அழைப்பு என்பதாகும். மீண்டும் சொல்கிறேன், அருட்பணி வெளிப்பாடாகிய கிறிஸ்துவின் அழைப்பு. கிறைஸ்ட் இன்விடேஷன் டு பி an expression of mission. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
உயிர்த்தெழுதலையும் கடவுளுக்கடுத்த திருப்பணியையும் அதிலும் குறிப்பாக மிஷன் அல்லது இவாஞ்சலிசம் என்று சொல்லப்படுகிற நற்செய்தி திருப்பணியையும் நாம் பிரிக்க முடியாது. இரண்டும் இரண்டர கலந்த ஒன்று. ஆகினாலே தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே தம் சீடர்களை பார்த்து தம் மக்கள் அனைவரையும் அவர் பார்த்து என்ன சொல்லுகிறார்? நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் சுவிசேஷ வேத பாடத்தில், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி நம்மை இந்த உலகத்தின் உள்ளாக அவருடைய திருப்பணியை செய்ய நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கிற அந்த ஆண்டவர் நமக்கு அதற்குரிய பலனையும் பரிசுத்த ஆவியானவரின் வழியாக தருகிறவராக இருக்கிறார். முதலாவது, இந்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அந்த திருப்பணியினுடைய ஆழமான எதிர்பார்ப்புகளை அல்லது அதனுடைய பரிமாணங்களை நாம் முதலாவது தெரிந்து கொள்வது நல்லது என்று நான் எண்ணுகிறேன். அந்த உயர்ந்த பரிமாணங்கள் என்ன? முதலாவது பரிமாணம், இது இந்த திருப்பணி உயர்ந்த நோக்கத்தை தன்னகத்தை கொண்டது. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே லூக்கா 4 நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த திருப்பணி எப்படிப்பட்டது? லூக்கா 4:18-19, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவர் தாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை நம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி அந்த ஊழியத்திற்கு அழைக்கிறவராயிருக்கிறார். ஆகினாலே இந்த அழைப்பு உயர்ந்த உன்னத நோக்கமுடையது, மக்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை தன்னகத்தே கொண்டதாய் இருக்கிறது. உயர்ந்தது மட்டுமல்ல, இது இந்த திருப்பணி பறந்து விரிந்தது என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். பறந்து விரிந்த ஊழியத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18-19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த திருப்பணி முழு உலகத்துக்குமான ஒரு திருப்பணி, பறந்து விரிந்திருக்கிற திருப்பணி. அதிலும் குறிப்பாக இந்த திருப்பணி அனைவருக்குமானது, ஆண்டவர் அற்றவர்களுக்கானது. முக்கியமாக இதை நாம் யோவான் 10:16 பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் தம்முடைய இருதய பாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஆக இந்த அழைக்கப்படுகிற திருப்பணி அனைவருக்கும் உரியது. ஆண்டவரை இதுவரையிலும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு குறிப்பாக இந்த திருப்பணி உடையது உரியதாய் இருக்கிறது. ஒரே மந்தை என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அடுத்து, இது சுயநலமற்ற ஒரு திருப்பணி என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா 9:56
வசனத்திலே பார்க்கிறோம், மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஆக இது சுயநலமற்றது. தன் வாழ்வை காத்து கொள்ள வேண்டும், தான் மாத்திரம் வாழ்வடைந்து மகிழ்ச்சியாய் இருந்தால் போதும் என்று எண்ணாமல் ஆண்டவர் அவர் கொண்டிருக்கிற நித்திய வாழ்வை நம் எல்லாருக்கும் உரித்தாக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த வாழ்வுக்கான அடிப்படையை யோவான் 11 அவரே அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வாழ்வு கொடுக்கின்ற திருப்பணி ஆண்டவருடைய திருப்பணி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இந்த திருப்பணியின் அடுத்த கடைசி பரிமாணம், தன் உயிரையே கடவுளுக்கென துச்சமென என்ன நம்மை அழைக்கின்ற திருப்பணி. ஆதி திருச்சபையின் நாட்களிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த ஆண்டவருடைய அடியார்கள் இந்த ஆண்டவருடைய சத்தியத்துக்கு, உயிர்த்தெழுதலுக்கு, அவர் அளிக்கின்ற நித்திய வாழ்வுக்கு, இரட்சிப்புக்கு தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தங்கள் வாழ்வின் கடைசி மூச்சு வரையிலும் உறுதியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இரத்த சாட்சியாக அவர்கள் மரித்தார்கள். ஸ்தேவானை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். அவர்களை தொடர்ந்து இந்த நம் நாட்டுக்கு அல்லது உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்ற சீடர்களாகட்டும், திருப்பணி செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஊழியர்களாகட்டும், அவர்கள் தங்கள் வாழ்வை ஒரு பொருட்டாக மதிக்காமல் கடல் கடந்து பல்வேறுபட்ட தூர இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்து நிமித்தமாய் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். தங்கள் சொந்த நாட்டை, தங்களுக்கு சொந்தமானவர்களையெல்லாம் மறந்தார்கள். தங்கள் அழைத்து ஊழியம் செய்த இடத்திலேயே தங்கள் கடைசி மூச்சையும் விட்டார்கள் என்று சரித்திரம் நமக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த திருப்பணி உயர்ந்தது, இந்த திருப்பணி பரந்து விரிந்தது, இந்த திருப்பணி அனைவருக்கும் உரியது, இந்த திருப்பணி சுயநலமற்றது, இந்த திருப்பணி வாழ்வு கொடுப்பது, இந்த திருப்பணி நம் வாழ்வையே கர்த்தருக்கென்று முற்றிலுமாய் அர்ப்பணித்து கடைசி மூச்சு வரையிலும் அவருக்கென்று வாழ்வது, ஒருவேளை இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டி வந்தாலும் மரிக்க நம்மை அர்ப்பணிப்பது. இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட திருப்பணிக்கு தான் நம்மை அழைக்கிறார். அப்படி அவர் அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய தகுதிகளை பார்த்து நம்மை அழைக்கிறவர் அல்ல. நம்முடைய திறமைகளையோ, நம்முடைய அறிவையோ, நம்முடைய பதவியையோ, நம்முடைய செல்வத்தையோ பார்த்து நம்மை அவர் அழைக்கிறவர் அல்ல. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய சிலுவை அன்பை ருசித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும். முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து ஆர்வத்தோடு அவருக்கு திருப்பணியாற்ற நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறவர் மட்டுமல்ல, அந்த திருப்பணியில் உபயோகப்படுத்துகிறார். அழைக்கிறவர் தகுதி பார்த்து அழைக்கிறவர் அல்ல, அழைத்து நம்மை தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் நம் ஆண்டவர். சீடர்களை அழைத்தார். பேதமையானவர்கள், அறிவில்லாதவர்கள் பரிசுத்தாவியானவரை அவர்களிலே ஊற்றி ஞானவான்களாக அவர்களை மாற்றினார். திறமைசாலிகளாக அவர்களை மாற்றினார். வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கென்று திருப்பணியாற்றக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு தந்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை அழைக்கிறார். அந்த திருப்பணியின் பரிமாணங்களை மனதிலே கொண்டு நாம் இந்த திருப்பணியிலே நம்மை உட்படுத்த அவர் அழைக்கிறார். இந்த திருப்பணியின் ஆழமான
எதிர்பார்ப்புகள் என்ன? இந்த திருப்பணி நன்மையை முன்வைத்த திருப்பணி. மினிஸ்ட்ரி ஆஃப் குட்னஸ், நன்மையை முன்வைத்த திருப்பணி. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்த அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவாகிய கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஒப்புரவாக்கப்பட்ட நாம் அனுதினமும் இந்த கடவுளோடு இணைந்து இருக்கிறோம். இந்த கடவுளோடு இணைந்து அவருடைய குணநல பண்புகளையெல்லாம் நம் வாழ்க்கையில் நிறைவாய் தருவித்து கொள்ள நாம் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குணநல பண்புகளையெல்லாம், அந்த நன்மைகளையெல்லாம் இந்த திருப்பணியில் நாம் பயன்படுத்த முன்வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 21:15 துவக்கி இந்த ஆண்டவர் பேதுருவை குறிப்பாக அழைத்து 3 ஒரே கேள்வியை அவர் கேட்கிறார். சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 15:21 ஆண்டவர் கேட்கிறார். மாத்திரமல்ல, 2:16 யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 17 அதே வண்ணமாக அவர் கேட்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெளிப்படுத்தின அந்த தெய்வீக அன்பை, தியாக அன்பை அவர் குறிப்பாக கிரேக்கத்தில் சொல்லி, அப்படிப்பட்ட அந்த அன்பினாலே என்னை நீ நேசிக்கிறாயா என்று அவர் கேட்டபொழுது பேதுருவின் பதில் அவர் எதிர்பார்ப்புக்கு மாறாக, ஒரு சாதாரண இந்த உலக பிரகாரமான சிநேகிதர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சிநேகத்தை, நட்பை முன்வைத்த அன்பையே திரும்ப திரும்ப பேதுரு சொல்லுகிறார். கத்தர் கேட்கிறார், தியாக அன்பை, தெய்வீக அன்பை நீ என்னிடத்திலே கொண்டிருக்கிறாயா? ஆனால் பேதுரு சொல்லுகிறார், ஆமாண்டவரே, நான் அந்த சிநேகத்தை, நட்பை உம்மிடத்திலே கொண்டிருக்கிறேன். தெய்வீக தியாக அன்பை என்னிடத்திலே கொண்டிருக்கிறாயா? ஆமாண்டவரே, சிநேகிதர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நட்பை, சிநேகத்தை நான் உம்மிடத்திலே வைத்திருக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ பேதுரு திரும்ப திரும்ப இந்த உலகத்திலே காணுகிற, நாம் காணுகிற மாறிப்போய்விடக்கூடிய அந்த அன்பையே முன்வைத்து, அந்த அன்பின் அடிப்படையில் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, ஒருவேளை கத்தர் வைத்த பரீட்சையில் பேதுரு தோல்வியுற்றாலும் அந்த அழைத்த ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு ஒரு மேலான திருப்பணியை அவர் சொல்லுகிறார், வைத்து அழைக்கிறார். 15 பார்க்கிறோம், நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16 என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 17 என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று மேலான திருப்பணியை பேதுருவின் கரங்களிலே தருகிறார். கர்த்தருடைய மக்களே, நீங்களும் நானும் நம் வாழ்க்கையில் கர்த்தர் வைக்கின்ற பரீட்சைகளிலே பல நேரங்களிலே தோற்று போய் கொண்டிருக்கிறோம். ஆகினாலே கர்த்தர் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. பேதுருவை போல அவர் அழைத்து உன்னதமான திருப்பணியை நம் கரங்களில் அவர் தருகிறார். பேதுருவுக்கு பெரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை கர்த்தர் வைத்த பரீட்சையிலே தோற்று போனாலும் அந்த பொறுப்பை ஏற்று பேதுரு திறம்பட செயல்பட்டார். ரோமாபுரியின் திருச்சபையாருக்கு அவர் எழுதுகின்ற நிருபங்களிலே அவர் இருதயத்தினுடைய பாரத்தை நம்மால் உணர முடிகிறது. சிதறிப்போன மக்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், பாடுகள், வேதனைகளின் மத்தியிலே பல விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை கைவிட்டு ஓடின பொழுதெல்லாம் இந்த பேதுரு அவர்களை அழைத்து சிலுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி மீண்டும் மீண்டும் வைராக்கிய விசுவாசத்தில் கர்த்தருக்கென்று வாழ அவர்களை ஊக்குவித்தாரே. அதே போல
நாமும் இந்த திருப்பணியை ஏற்று நன்மையை முன்வைத்தவர்களாய் அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நன்மையை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இங்கே தான் இங்கே என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும் பொழுது மேய்ப்பர்களாக நாம் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசுவானவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் அந்த மேய்ப்பர்களின் மேலான தன்மையை அவர் சிறப்புற வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பனின் தன்மை என்ன? உன்னத பொறுப்பாக அதை அந்த மேய்ப்பன் ஏற்கிறான். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண அற்பமான ஆடுகளை மேய்க்கின்ற பணி அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதை அவர் அற்பமாக எண்ணவில்லை, முறுமுறுக்கவில்லை, அதை குறித்து அவர் கேள்விகளை எழுப்பவில்லை. கர்த்தர் என்னை இந்த திருப்பணிக்கு அழைக்கிறார் என்று அந்த ஆடுகளை மேய்க்கின்ற பணியை அவன் உன்னத பணியாக ஏற்று ஒப்படைப்போடு செய்கிறதை பார்க்கிறோம். துஷ்ட மிருகங்கள் வந்த பொழுது தன் உயிரையும் பணையும் வைத்து அந்த ஆடுகளை காக்கின்ற பணியில் வெற்றி பெறுகிற தாவீதை நாம் வேதத்தில் சந்திக்கின்றோம். அடுத்து அன்பினால் அரவணைத்து கொள்ளுகின்ற ஒரு பணி மேய்ப்பனின் பணி. ஆடுகள், பெரிய ஆடுகள் இருக்கும், சிறிய ஆடுகள் இருக்கும். சிறிய ஆடுகள் உணவருந்தாமல் இருக்கிறதை கண்டு அவற்றை கைகளிலே ஏந்தி இலைகளை தழைகளை பறித்து அவற்றுக்கு ஊட்டிவிட்டு தம்முடைய அன்பினால் அவைகளை தாங்குகிற மேய்ப்பனை நாம் எபிரேயத்திலே இஸ்ரவேல் மக்களின் மத்தியில் அதிகமாய் காண்கிறோம். அப்படிப்பட்ட மேலான திருப்பணியில் நாமும் சிறியவர்களுக்கேற்ற வண்ணமாய் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கேற்ற வண்ணமாய் பெரியவர்களுக்கும் இந்த திருப்பணியை உரித்தாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடுகளையும் பேர் சொல்லி அழைக்கின்றான். தனிப்பட்ட வகையில் அறிந்திருக்கிறான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவன் சத்தத்துக்கு அவைகள் கீழ்ப்படுகிறது. இந்த மேய்ப்பன் அனுதினமும் புல்லுள்ள இடங்களுக்கு இந்த ஆடுகளை அவன் கொண்டு சென்று ஆடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். அவைகளுக்கு பரிபூரண வாழ்வை தர வேண்டும் என்பதே அந்த மேய்ப்பனுடைய நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்லுகிறார். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக மேய்ப்பனின் தன்மைகள் என்ன? உன்னத பொறுப்பு, அன்பினால் அரவணைத்து வழிநடத்துகின்ற மேலான அவருடைய எதிர்பார்ப்பு, பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தன்மை, புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற தன்மை, பரிபூரண வாழ்வை தருகின்ற தன்மை. இப்படி நன்மையை முன்வைத்த திருப்பணியாய் ஒவ்வொருவருடைய திருப்பணியும் அமைய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை மக்கள் பல்வேறுபட்ட சூழல்களில் தேவை மிகுந்து வேதனையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்வாழ்வு பெற, அவர்கள் வாழ்வு பரிபூர்ணம் அடைய ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிலுமாக நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு நிறைவாழ்வை தருகிறவர் அவர். லூக்கா 4:18-19 மீண்டும் நினைவுபடுத்தி அப்படிப்பட்ட விடுதலையின் வாழ்வை, நன்மையின் வாழ்வை முன்வைத்த திருப்பணி என்பதை உணர்ந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். நன்மையை முன்வைத்த திருப்பணி. இரண்டாவது, மன்னிப்பை முன்வைத்த திருப்பணி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இயேசுவின் சீடர்களை எடுத்துக்கொள்வோம். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தொடர்ந்து பிடிபட்ட உடனே பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர்கள் செய்த திட்டத்தினாலே, சதி திட்டத்தினாலே பிடிப்பட்ட அந்த நேரம் முதற்கொண்டு இந்த சீடர்கள் சிதறி ஓடிப்போனார்கள். பயத்தினாலே அவரோடு இருந்தவர்கள், இந்த சீடர்கள் அவரோடு இருந்தவர்கள் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்த தயங்கினார்கள். அழைப்பை
மறந்தார்கள், ஆண்டவராகி இயேசுவையே அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் சிலுவை பாடுகள் பலப்பட்டு சிலுவையில் மரணித்து இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த உடனே இவர் யாரை தேடி ஓடுகிறார் என்றால், தன்னை மறுதளித்த, தன்னை விட்டுவிட்டு ஓடிவிட்ட, தன்னுடைய பாடுகளிலே பங்கேற்க தயாராயிராத அன்பற்ற அந்த சீடர்களைத்தான் அவர் தேடி ஓடுகிறார். நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்ற அழைப்பை மறந்த சீடர்களிடத்தில் அவர் செல்லுகிறார். தங்கள் சொந்த கிராமத்துக்கு போய்கொண்டிருந்த சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களை மன்னிக்கிறார். இந்த ஆண்டவர் அவர்களை மன்னித்ததற்கு அடையாளமாகத்தான் அவர்களோடு இணைந்து உணவருந்துகிறார். அவர்களோடு தன்னை முற்றிலுமாய் அவர் இணைத்து கொள்கின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே, உடைந்த உறவுகளை கட்டி எழுப்புகிற ஆண்டவர், மன்னிப்பு தேவைப்பட்ட இடங்களிலே பரிபூர்ண மன்னிப்பை வெளிப்படுத்தின நம்முடைய ஆண்டவர், இந்த மன்னிப்பை அடிப்படையாக வைத்துதான் தன் வாழ்வின் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் சாட்சியாய் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை மாதிரியாக நிறைவு செய்தவர். இப்படிப்பட்ட மன்னிப்பு நமக்கும் இன்றைக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டு அந்த மன்னிப்பை அடிப்படையாக வைத்து இந்த திருப்பணியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படி உண்மையாகவே மன்னிப்பை முன்வைத்து நாம் திருப்பணி ஆற்றும் பொழுது உறவுகள் வலுப்பெறும், மகிழ்ச்சி பெருகும், மன அழுத்தம் நீங்கும், கவலை கலைந்து போகும், மன நிம்மதி நிறைவும் மன நிறைவு கிடைக்கும். தொடர்ந்த கடவுளின் பராமரிப்பு நமக்கு உறுதிப்படும். இந்த மன்னிப்பின்படி நமக்கு கிடைக்கின்ற நிறைவை அல்லது அமைதியை, சமாதானத்தை தான் கிரேக்கத்தில் ஷாலோம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த மன்னிப்பின் அடிப்படையில் நாம் பெறுகிற நிறைவை தான் ஷாலோம் என்று நாம் அழைக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே, திருப்பணி நன்மையை, மக்களின் நன்மையை முன்வைத்த திருப்பணி. திருப்பணி மன்னிப்பை, கடவுள் அருளுகிற மேலான மன்னிப்பை முன்வைத்த திருப்பணி. கடைசியாக திருப்பணி ஒளி நிறைந்த வாழ்வை முன்வைத்த திருப்பணி, மினிஸ்ட்ரி ஆஃப் லைட். மினிஸ்ட்ரி ஆஃப் லைட் இந்த நாளின் பாடம், நிருப பாடம், ஒரு ஆசீர்வாதமான செய்தியை நமக்கு தருகிறது. இந்த 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 9 வசனம் மிக மிக முக்கியமான வசனம். அடிக்கோடிட்டு மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அங்கே பேதுரு சொல்லுகிறார், அந்த ரோமாபுரி திருச்சபையின் மக்கள் அனைவரையும் பார்த்து, அல்லது இன்றைய திருச்சபை மக்களாகிய நம் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவர் சொந்த ஜனம் என்று அவர் சொல்லுகின்றார். அங்கே 2 வார்த்தையை முக்கியத்துவப்படுத்த நான் விரும்புகிறேன். 1, அந்தகாரத்தினின்று அழைக்கப்பட்ட. 2, ஒளிநிடத்திற்கு நம்மை கொண்டு வந்த. அந்தகாரம், ஒளி. இன்றைய தினம் காலை வேளையில் நாம் சற்று நினைக்கலாம், அந்தகாரம் என்பது என்ன? இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனை சென்று சேருகிறதற்கு முன்னதாக அந்த மனிதன் அல்லது அந்த மனுஷி அந்தகாரத்தின் மக்களாய் இருக்கிறார்கள். ஆக அந்த அந்தகாரம் பயத்தை உள்ளடக்கியது. எதிர்கால வாழ்வை குறித்த பயம். காரணம், வாழ்வு பெறாதவர்கள். பயம், வாழ்வை குறித்த பயம். அந்தகாரம் என்பது அறியாமை, வேதத்தின் ஆழமான சத்தியங்களை தெரியாத நிலைமை. அறியாமை இருள் அவர்களை கவிக்கொண்டிருப்பதனால வாழ வழி தெரியாது, அலைந்து கொண்டிருக்கிற நிலை. ஆகினால பயம், அறியாமை கவலையை மனிதனிடத்தில் கொண்டு வருகிறது.
அந்த மனிதனுடைய கவலை எல்லாம் ஒவ்வொரு நாளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, தன்னுடைய வாழ்வின் ஆதாரங்களை குறித்த கவலை. இந்த நிலைமையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றினவர் சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த இருளை போக்குகின்ற ஒளியாக ஆண்டவர் நம் மத்தியிலே வந்தார். யோவான் 9:5 நாம் அதை பார்க்கிறோம். ஆக இந்த உலகின் ஒளியாக வந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஒளியை அவர் வெளிப்படுத்தினார்? பயம் நிறைந்திருந்த இந்த உலகத்திற்கு பயப்படாதே, நம்பிக்கையாயிரு என்கின்ற ஒரு நம்பிக்கையின் ஒளியை மக்களின் வாழ்விலே அவர் ஏற்படுத்தினார். தம்முடைய உயிர்த்தெழுதலின் வழி அதை உறுதிப்படுத்தி காட்டினார். அறியாமை நிறைந்த இந்த உலகத்தில் அறிவை நமக்கு உறுதிப்படுத்தத்தக்கதான பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து நம்மை அவர் தெளிந்த அறிவுக்கு நேராக வழிநடத்துகிறார். கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்தை கண்ணோக்கி பார்த்து மகிழ்ச்சிக்கு நேராக, கவலைகளெல்லாம் நீங்கின ஒரு மனிதர்களாக, எதை குறித்தும் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லி அந்த உலகத்தின் மாந்தர்களை அவர் அழைத்தார். இதைதான் ஒளி என்று சொல்கிறோம். இதைதான் மேலான திருப்பணி என்று சொல்கிறோம். இதைத்தான் நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள கடவுள் அழைக்கிறார் என்று சொல்கிறோம். ஒளி நிறைந்த வாழ்வை முன்வைத்த திருப்பணியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தூய மக்களினமாய், ஒளியின் பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிமைத்தனம், ஏமாற்றம், அறியாமை, பாவம், துரோகம், பழிவாங்குதல், சுயநலம், தற்பெருமை, பண ஆசை போன்ற அந்தகார கிரியைகளினின்று நாம் விடுபட்டு ஒளியின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் மாறி தெளிவோடு, நம்பிக்கையோடு, துணிவோடு, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆவியின் கனியின் அம்சங்களை, ஒளியின் அம்சங்களை முன்வைத்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற இந்த ஒளியின் வல்லமைகளை வெளிப்படுத்தி நாம் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் பாடினோம், அழைக்கிறார் அழைக்கிறார் ஆண்டவர் என்று. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பேர் சொல்லி அவர் அழைக்கிறார். நன்மையை முன்வைத்து திருப்பணியாற்ற அழைக்கிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் குட்னஸ். மன்னிப்பை முன்வைத்து திருப்பணியாற்ற அழைக்கிறார். த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஒளியை முன்வைத்து திருப்பணியாற்ற அழைக்கிறார். த மினிஸ்ட்ரி ஆஃப் லைட். எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே, இந்த மேலான உயர்ந்த பரந்து விரிந்த சுயநலமற்ற எல்லாருக்கும் வாழ்வு தரக்கூடிய கடைசி பரியந்தம் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய அந்த அழைப்பை, அழைப்பினுடைய விஸ்தீரணத்தை உணர்ந்தவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த திருப்பணியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை இணைக்க விரும்புகிறார். நம்மை தாழ்த்தி ஆண்டவர் கரங்களில் அர்ப்பணிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளுக்கே எல்லா துதி, கன, மகிமை, புகழ்ச்சி சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக, அனைவரும் உலகெங்கிலும் உள்ள திருச்சபையினோடு இணைந்தவர்களாய் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய திருச்சபையின் செயலாளர் திருமதி ஐடா சத்யா அம்மையார் அவர்கள் வாசிக்க நான் அவர்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். மாத சந்தா மற்றும் இதர ஊழியங்களுக்கான காணிக்கைகளை நேரில் வந்து படைக்க இயலாத சூழ்நிலையில் நாம் இருப்பதால் அனைவரும் ஆன்லைன் மூலமாக என்இஎஃப்டி மற்றும் ஆர்டிஜிஎஸ் முறையில் அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாதாந்திர சந்தாவை சிஎஸ்ஐ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஜென்ரல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கும் கட்டிட நிதிக்கான காணிக்கையை சிஎஸ்ஐ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் பில்டிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கும் மற்ற ஊழியங்களுக்கான காணிக்கைகளை சிஎஸ்ஐ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் குட் சமாரிட்டன் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கும் புதிதாக வாங்கப்பட்ட கல்லறை தோட்டத்திற்கான நிலத்தில் காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் அறிந்தது போல ஏற்கனவே ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 5000 என நிர்ணயிக்கப்பட்ட தொகையை இதுவரை கட்ட தவறியவர்கள் சிஎஸ்ஐ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் சிமெட்ரி ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கும் செலுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலே குறிப்பிட்ட பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் மானிட்டரில் ஒளிபரப்பப்படும். இதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் செயலர் மற்றும் பொருளரை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். வார நாட்களில் நேரில் வந்து செலுத்த விரும்புபவர்கள் ஆலய அலுவலகத்தில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்முடைய ஆயர் ஐயா அவர்கள் நம்முடைய ஆலயத்தின் மேலுள்ள கிராஸ் வெகு நாட்களாக பயன்பாட்டில் இல்லை என்றும் கர்த்தரால் ஏவப்பட்ட குடும்பத்தினர் பொறுப்பேற்று சரி செய்ய உதவும்படியும் கேட்டார்கள். நம்முடைய சபையை சேராத அன்பர் ஒருவர் ஆன்லைனில் அதை பார்த்தவுடன் நம்முடைய ஆயரை தொடர்பு கொண்டு முழு பொறுப்பையும் ஏற்பதாக கூறி 2 நாட்களில் அதை முழுவதுமாக புதிய எல்இடி கிராஸாக மாற்ற முழு செலவையும் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக அந்த அன்பருக்காகவும் அவருடைய குடும்பத்தினர்களையும் கர்த்தருக்காய் ஸ்தோத்தரித்து ஆயர் சார்பாகவும் நம்முடைய அங்கத்தினர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்துவாராக. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் ஸ்பான்சர்ஷிப் நோட்டிஃபிகேஷன். கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் ஸ்பான்சர்ஷிப் டு சிஎம்சி வெல்லூர் ஃபார் எம்பிபிஎஸ் பிஎம்ஆர்எஸ்சி டிஹெச்ஏ பிபிடி ஓடி அண்ட் எம்எஸ்சி ஆர் ரெக்வஸ்டட் டு அப்டைன் ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம்ஸ் from the office of the medical director CSI Kalyani multi speciality hospital number 15 Dr Radhakrishnan Salai Mylapore Chennai 4 CMC Vellore applications can be accessed only online at admissions.cmcvellore.ac.in eligibility for sponsorship to CMC Vellore this sponsorship is open to all the candidates of the CSI members with minimum 10 years of membership in a CSI church in the Madras Diocese. Service obligation to CSI Madras Diocese. The candidate after completion of the course should serve in one of the rural hospital of CSI Madras Diocese for 2 years. Date of issuing applications, 10th May 2021 to 21st June 2021. Closing date for submitting filled in application 21st June 2021. Ordination service notification from our Madras Diocese. We request all the congregation to kindly uphold in your sincere prayers for all the following candidates who are to be ordained as presbyters. Ms. P. Jebaselvi, Ms. K. Swarnalata, Mr. A. Y. Vasant. By our Bishop, the Reverend Dr. J. George Stephen, at the ordination service to be held at CSI St. George's Cathedral, Chennai 86, on Monday, the 24th May 2021, at 11 a.m., strictly followed by the SOP. உங்களுடைய அவசர ஜெபத் தேவைகளுக்கு நம்முடைய ஆயர் ஐயா அவர்களை
9840049586 என்ற எண்ணிலும் மிஸ்டர் ஜான் சூரிய மௌலி அவர்களை 9840228969 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுபவர்கள் சபை அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவர்களுடைய பெயர்கள் மானிட்டரில் ஒளிபரப்பப்படும். நம்முடைய ஆயர் ஐயா அவர்கள் அவர்களுக்கான விசேஷத்த ஜபத்தை ஏறெடுப்பார்கள். முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் பாதுகாப்பாய் இருப்போம். நன்றி. தலைகளை தாழ்த்தி நாம் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காணுகிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் பேரிலும் உம்முடைய திருக்கரங்கள் எப்பொழுதுமே நீட்டப்பட்டிருக்கிறது. உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. உம்முடைய திருக்கரத்தினாலே அவர்களை தாங்கிக் கொண்டே வருகிறீர். ஒரு நேரத்திலும் அவர்கள் விழ ஒட்டாமல் காக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் மானிட்டரில் பார்த்த எங்கள் திருச்சபையின் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள், பிறந்த நாட்களை திருமண நாட்களை இந்த வாரத்திலே காணுகின்ற அத்துணை பேரையும் உடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே அவர்களை எல்லா விதங்களிலும் போதுமானவராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
நல்ல சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவர்களுக்கு நிறைவாய் கட்டளையிடும். ஆண்டவரே, இன்னும் பல பல ஆண்டுகளை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பெற்று கர்த்தருக்கென்று மகிமையாய் அவருடைய அழைப்பை உணர்ந்து அவருக்கென்று திருப்பணி ஆற்றுகிற மக்களாய் இருக்க அருள்தாரும். இந்த கரத்தினாலே பொறுப்பேற்று வழி நடத்தும் ஆசிர்வதியும் எல்லா நன்மையும் கிருபையும் கூட்டித்தாரும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். கர்த்தருடைய கிருபை, பராமரிப்பு, வல்லமை, ஆதரவு, ஆசிர்வாதம் அனைவரோடும், பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற அனைவரோடும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக, ஆமேன். பரிசுத்த மெய் விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அடையாறு குருசேகரம், ஜப வீடு ஆலயத்தின் அங்கத்தினரான திரு கே ஏ வெள்ளியங்கிரி மற்றும் திருமதி காலம் சென்ற மேரி பரமேஸ்வரி ஆகியோரின் மகன் வி அருண்குமார் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மேடவாக்கம், சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ் திருச்சபையின் உறுப்பினர் திரு ஜி பிரேம்குமார் மற்றும் திருமதி சில்வியா சூடாமதி ஆகியோரின் மகள் ஜோனா எம்மா என்பவரும் திருமணம் செய்து கொள்ள பெரியோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் இப்பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமோ தடையோ உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அடையாறு குருசேகரம், ஜப வீடு ஆலயத்தின் அங்கத்தினரான திருவாளர் டேனியல் ஜேசுதாசன் மற்றும் திருமதி பெனிட்டா டேனியல் ஆகியோரின் மகன் ஆஷிஷ் டேனியல் என்பவரும், திருநெல்வேலி பேராயம், மகாராஜா நகர், சிஎஸ்ஐ ஹோலி ட்ரினிட்டி திருச்சபையின் உறுப்பினர் திரு ஜிம் நியூபெல் மற்றும் திருமதி ராணி ஏஞ்சலினா ஆகியோரின் மகள் ஷைனி ஜிம் என்பவரும், திருமணம் செய்து கொள்ள பெரியோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் இப்பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. அன்பானவர்களே, ஆராதனையில் நாம் கலந்து கொள்கிறோம். ஆலயத்திற்கு வந்தால் நாம் பொதுவான பை காணிக்கைகளை படைப்பது வழக்கம். அதே வண்ணமாக அடுத்த பாடல் பாடுகின்ற பொழுது நாம் ஆயத்தமாக நம்முடைய காணிக்கைகளை நாம் பிரத்யேகமாய் சேகரித்து அதை குறிப்பிட்ட இயன்ற நேரத்தில் ஆலயத்திற்கு வந்து அதை செலுத்திவிட நான் உங்களை பட்சமாய் ஞாபகப்படுத்தி அழைக்கிறேன். இப்பொழுதும் நாம் இருந்த இடங்களிலே 224 கீர்த்தனை பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் என்ற 224 கீர்த்தனை பாடுவோம். Yeah.
கத்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பரிசுத்த கர்த்தாவே, விடுதலையோடு ஆவியிலே நிறைந்து உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே தந்த பாடல்களுக்காக ஸ்தோத்திரம். அர்த்தத்தை உணர்ந்து நாங்கள் பாட உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் ஆம் என்று சொல்லுகிற மக்களாக இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளை தொடர்ந்து வருகின்ற 40 நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே உலாவின காலங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்தமுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் தந்திருக்கிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வருகின்ற 13 தேதி கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த திருநாளை திருச்சபை சந்திக்கிறது. 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்த ஆண்டவர் 40 நாளின் முடிவில் விண்ணுக்கு எழுந்து எழுந்தீரே மாத்திரமல்ல, அன்றிலிருந்து 10 நாளில் திருச்சபையின் பேரில் விசுவாசிகள் எல்லார் பேரில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினீரே. அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை முன்வைத்து தியானிக்கின்ற பொழுதும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் அழைத்த திருப்பணிக்கான அழைப்புக்காக ஸ்தோத்திரம். அழைப்பினுடைய ஆழமான நோக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நீர் நிறைவேற்றின அதே ஊழியத்தை எங்கள் கரங்களிலேயும் தந்து நாங்களும் அதையே செய்ய எதிர்பார்க்கிறீரே. ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தீரே. அந்த நன்மைகளை முன்வைத்து பாடுகளிலே, கஷ்டங்களிலே, வேதனைகளிலே, துயரங்களிலே, துக்கங்களிலே, கண்ணீரிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்கின்ற நன்மையை முன்வைத்த திருப்பணியை நாங்கள் செய்ய கர்த்தருக்கு உதவி செய்வீராக. இந்த உலகத்தில் உறவுகளுக்கு தடையாய் ஆண்டவரே மன்னிப்பற்ற தன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தாழ்த்தி எங்கள் குறைவுகளை நாங்கள் உணர்ந்து பிறர் குற்றங்களையும் மன்னித்து எங்களை திருத்தி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். அதனால் உறவுகள் பலப்படட்டும், உறவுகள் விரிவடையட்டும், உம்முடைய ராஜ்யத்தின் மக்கள் நிறைவாய் சேர்க்கப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஒளியின் பிள்ளைகளாய் இந்த திருப்பணியை நிறைவேற்றி அதே ஒளிநிடத்திற்கு அநேகரை கொண்டு வர நிறங்களை அழைத்திருக்கிறீர். அந்தகாரம் என்றால் இன்னது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்தகாரத்தை விட்டு எழுந்து நாங்கள்
எழும்பி பிரகாசிக்க ஒளியின் பிள்ளைகளாய் எழுந்து ஜொலிக்க எங்களுக்கு நேர் உதவி செய்யும். வெளிச்சத்துக்குரிய காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம், அதை வெளிப்படுத்தி காட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு, ஆண்டவரின் அழைப்புக்கு, திருப்பணிக்கான அழைப்புக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். விசுவாசமும் விசுவாசத்தின் அடிப்படையிலான திருப்பணியும் பிரிக்கப்பட முடியாதது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி வழி நடத்துகிறே. அந்த திருப்பணியிலே வெற்றி பெற எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றின் தொற்றுக்காக வரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் இந்திய நாட்டில் உலகளவில் பெரிய பாதிப்பை இன்றளவும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முதல் அலையை காட்டிலும் இரண்டாம் அலையில் அதிகமான மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய கோபம், உம்முடைய உக்கரம் இன்னும் தணியவில்லை என்று நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தை சுத்திகரிக்கக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்களை நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் மாற்ற அருள் தாரும். அறுவடை மிகுதி, அறுவடைக்கான ஆட்கள் இல்லாமல் ஆண்டவரே அறுவடைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரங்களிலே தலை குனிந்தவாறு வருகிறோம். ஊழியத்தின் தேவையை உணர்த்தும், ஊழியங்கள் சிறக்க ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும். வாரி ஊழியங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மிஷினரிமார்கள் பல்வேறுபட்ட இடங்களில் சுகமாய் பாதுகாப்பாய் தங்கள் திருப்பணியை செய்யட்டும். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பர்கள், நண்பர்கள் எங்கிருந்தாலும் யாராயிருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் பேரில் கர்த்தர் தெளிப்பீராக. எங்கள் தேசத்தின் பேரில் உம்முடைய கிருபை கட்டளையிடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மன உருக்கமுள்ள கர்த்தர் மக்கள் அழிந்து போகிறத, இந்த அழிவின் மத்தியில் குடும்பங்களெல்லாம் அந்நிலை குலைந்து போகிறத காண விரும்புகிற கர்த்தர் அல்லவேண்ணே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மருத்துவமனைகளில் இடவசதி பற்றாக்குறை இருக்கிறது, மருத்துவர்களின் பற்றாக்குறை இருக்கிறது, மருந்து மாத்திரைகள் சிகிச்சைகளின் பற்றாக்குறைவு இருக்கிறது, பிராணவாயுவின் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த உக்கிரம் தணிய வேண்டுமே சுவாமி. அரசாங்கங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளையும் முயன்று பாடுபடுகிற மருத்துவர்கள், தாதிமார்கள், மருத்துவ தொழிலிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் சுவாமி. மக்களுக்கு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்னும் அழிவு பெருகாதபடிக்கு போதும் என்று சொல்ல வல்ல கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையாய் எங்களை மன்னியும். நாங்கள் செயல்பட வேண்டிய நேரத்தில் வீணாயங்கள் நாட்களை கழித்து போட்டோம். திருச்சபை தன்னுடைய பொறுப்பை உணராமல் தூங்கிக் கொண்டிருந்த காலங்கள் இருந்தது. விழித்து கொள்கிறோம், கர்த்தர் இறங்கும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகிற அன்பர்களை ஆசீர்வதியும். திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட பிள்ளைகள், குடும்பங்களை திருமணத்துக்கென்று ஆயத்தப்படுத்தும். தடைகளையெல்லாம் கர்த்தர் நீக்கி போட ஜெபிக்கிறோம். திருச்சபை திருப்பணிகளிலே உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஐக்கிய குழுக்கள் ஆன்லைனில் அவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, ஐக்கியப்படும் பொழுது கர்த்தரே உம்மை வெளிப்படுத்தி ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொளி ஆராதனையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்காணாத ஒருவர் எங்கள் திருச்சபையின் தேவையை சந்தித்ததினால நிர்ஜீவனுள்ளவர், எங்கள் திருச்சபை திருப்பணியில் இணைந்திருக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு இன்னும் உற்சாகத்தோடு வைராக்கியத்தோடு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பர் தந்த அந்த சிலுவை எங்கள் ஆலயத்தின் மீது ஆண்டவரே ஒளிவீசி அநேகருக்கு சாட்சியாய் நிற்கும் பொழுது உம்முடைய தெய்வீக அன்பை அது வெளிப்படுத்தி அநேகரை இந்த இரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த சிலுவையின் ஒளியை கர்த்தர் ஆசீர்வதியும். அநேக காலங்கள் அது சாட்சியாய் அங்கே இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கொடுத்த குடும்பத்தினரை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம். அதற்கு அடையாளமாக நாங்கள் படைக்கிற காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை அதன் வழியாய் மகிமைப்படுத்தும். எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் சமாதானத்தையும் உறுதியாய் கட்டளையிடும். எங்கள் தமிழகத்தில் அமைந்திருக்கிற ஒரு புதிய ஆட்சி
நல்லாட்சியாய் அமைய கர்த்தர் முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்கள் அத்துணை பேருக்கும் உம்முடைய ஞானத்தையும் விவேகத்தையும் ஒப்படைப்பையும் சேவை மனப்பான்மையும் நிறைவாய் கட்டளையிட்டு வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அவர்கள் பேரிலும் நிறைவாய் தங்கியிருந்து வழிநடத்தும். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் அநேக இஸ்ரவேல் அல்லாத ராஜாக்களுக்கு அப்படிப்பட்ட ஆவியானவரின் வழிநடத்தலை தந்து உபயோகப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒப்படைப்பிலே வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கெட்டவைகள் கேட்க மறந்தவைகளை கூட்டித்தாரும். இந்த காணொளி ஆராதனை பதிவு செய்யப்பட உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய்த்தாரும். தொடர்ந்த பாதுகாப்பை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஆதரவுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் அனைவரையும் இந்த புதிய வாரத்தையும் நம்முடைய வாழ்வின் தேவைகள் காரியங்கள் முயற்சிகள் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளிப்பிரகாசத்தை உங்கள் எல்லார் பேரிலும் பிரசன்னமாக்கி உங்கள் பேரிலே கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளிப்பிரகாசத்தை நம் திருச்சபையின் பேரிலும் திருச்சபையின் திருப்பணிவிடைகள் பேரிலும் பிரசன்னமாக்கி இன்றும் என்று மனசதா நாட்களிலும் நற்சுகம் வெல்லும் ஜீவன் சமாதானம் ஆசீர்வாதம் நிறைவாய் கட்டளையிட கடவர். நிறைவு பாடலாக மங்கள கவிகளிலே நான்காம் கவியை பாடுவோம். பரமண்டலத்தில் உள்ள வானோர் நீங்கள் பக்தியாய். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.